அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரி வித் ஆர்த்தியில ஸ்மார்ட் போன் உலகையே புரட்டி போட்ட ஒன் பிளஸோட வெற்றி கதையை தான் பார்க்க போறோம். உலகின் மிகப்பெரிய ஸ்மார்ட் போன் நிறுவனங்களான ஆப்பிள் மற்றும் சாம்சங்கிற்கு இன்றளவும் மிகப்பெரிய போட்டியாக விளங்குவது ஒன் பிளஸ் நிறுவனம் தான். இந்த ஒன் பிளஸ் நிறுவனம் 2015 ஆண்டு துவங்கப்பட்டுச்சு. ஒன் பிளஸ் உருவாக காரணமாக இருந்தவர்கள் பீட் லவ் மற்றும் கார்பே. தற்போது இந்த நிறுவனத்திற்கு பீட் லவ் தான் தலைமை செயல் அதிகாரி. இவர்களின் முக்கிய குறிக்கோள் ஆப்பிளுக்கு இணையான ஒரு ஆண்ட்ராய்டு போனை அதை விட குறைந்த விலையில் தயாரிக்க வேண்டும் அப்படின்றது தான். இவர்கள் ஒரு பொதுவித வியாபார தந்திரத்தை கையாண்டாங்களாம். அதாவது மற்ற நிறுவனங்களை போல நேரடியாக கடைகளின் மூலம் விற்காமல் இவர்கள் போன்களை விரும்பியவர்களுக்கு தான் விற்க ஆரம்பிச்சாங்களாம். ஒரே வருஷத்துல 1.5 மில்லியன் போன்களை வித்தாங்களாம். இவங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளதான் இந்த வீடியோ. April 24, 2014 ஒன் பிளஸ் நிறுவனத்தின் முதல் மொபைல் ஒன் பிளஸ் ஒன் வெளியான போது இன்னொரு சீன மொபைல் வெளியாகி இருக்கிறது என்றுதான் பலர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மொபைல் சந்தையையே புரட்டி போட்டது ஒன் பிளஸ் நிறுவனத்தின் மொபைல் போன்கள் என்பதுதான் அதன் பிறகு நடந்தவை. இதற்கு மிக முக்கிய காரணம் மிகச்சிறந்த வடிவமைப்பு, கேமரா, தொழில்நுட்பம், செயல்படும் திறன் போன்ற மக்கள் எதிர்பார்க்கும் விஷயங்களில் அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததால் தான். வெற்றிகரமான இந்நிறுவனத்தை துவங்கியவர்கள் இருவர், ஒருவர் பீட் லவ், மற்றொருவர் கார்பே. எப்படி இந்த இருவர் ஒன் பிளஸ் என்ற மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்கினார்கள் என்பதை தான் ஒன் பிளஸ் நிறுவனத்தின் வெற்றி கதை அப்படின்னு சொல்றோம். 2015 மொபைல் சந்தையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடைபெற்றது. அது வரைக்கும் பிரீமியம் வாடிக்கையாளர்களை பெரிதும் கவர்ந்திருந்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய ஜாம்பவான்களான ஆப்பிள் மற்றும் சாம்சங் இந்த இரண்டு நிறுவனங்களையும் முந்திக் கொண்டு 2 வயது மொபைல் நிறுவனம் ஒன்று வெற்றி நடை போட்டு கொண்டு போனது. இந்தியாவில் முதலிடத்தையும் உலகின் பல்வேறு பகுதிகளில் விரும்ப தகுந்த மொபைல் போன் நிறுவனமாகவும் ஒன் பிளஸ் வளர்ந்தது. 2013 ஒன் பிளஸ் துவங்கப்பட்ட போது வெறும் 5 பணியாளர்கள் தான் அதில் இருந்தனர். ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாகத்தான் அது துவங்கப்பட்டது. அப்போது நடக்கும் கலந்துரையாடல்களில் பங்கேற்கும் பெரும்பாலானவர்கள் ஆண்ட்ராய்டு நிறுவனங்களில் பணியாற்றியவர்களாக தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் பயன்படுத்துகிற மொபைல் போன்களோ ஆப்பிள் நிறுவனத்தின் மொபைல் போனாக இருக்கும். ஏன் இவர்கள் தாங்கள் பணியாற்றுகின்ற நிறுவனத்தின் மொபைல் போன்களை கூட விரும்புவதில்லை என ஆராய்ந்த போது அதற்கு காரணம் இருந்தது. மக்களை ஈர்க்காத வடிவமைப்பு, செயல்திறன் குறைவு, சாப்ட்வேர் குறைபாடு போன்ற பிரதான காரணங்களால் தான் மக்கள் அதனை பயன்படுத்தவில்லை. இதைத்தான் ஒன் பிளஸ் தனக்கான சவாலாக எடுத்துக்கொண்டது. இவை அனைத்தையும் சரி செய்து ஒரு நல்ல மொபைல் போனை வழங்கினால் விலை சற்று அதிகமாக இருந்தால் கூட மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என துவங்கப்பட்டதுதான் ஒன் பிளஸ். ஒன் பிளஸ் நிறுவனத்தின் முதல் மொபைல் போன் ஒன் பிளஸ் ஒன் 2014 வெளியிடப்பட்டது. ஆனால் மற்ற மொபைல்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டதை போல அல்லாமல் புது முறையில் தங்களது மொபைல் போனை விற்பனைக்கு கொண்டு வர பீட் லவ் மற்றும் கார்பே விரும்பினார்கள். அதுதான் இன்வைட் முறையிலான விற்பனை. இந்த புதிய முறை ஒருவித எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் ஒன் பிளஸ் ஒன் மொபைலுக்கு பெற்றுத்தந்தது. பீட் லவ் மற்றும் கார்பே இருவரும் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிக வரவேற்பை பெற்றது ஒன் பிளஸ் ஒன். இதன் காரணமாக 2014 இறுதியில் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மொபைல் போன்கள் உலகம் முழுமைக்கும் விற்பனையாகின. மற்ற நிறுவனங்களைப் போலவே ஒன் பிளஸ் நிறுவனமும் இந்திய மார்க்கெட்டில் சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கவே செய்தது. இந்தியாவில் ஒன் பிளஸ் மொபைல் போன்களை விற்பனை செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதற்கு காரணம் மைக்ரோமேக்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்குதான். அதில் சைனோஜன் மோட் இயங்குதளத்தை கொண்டிருக்கும் மொபைல் போன்களை இந்தியாவில் விற்பனை செய்ய உரிமம் எங்களுக்கு தான் இருக்கிறது என்றது மைக்ரோமேக்ஸ். ஆனால் ஒன் பிளஸ் நிறுவனமோ இந்தியாவிற்கு வெளியே உற்பத்தி செய்யப்படும் மொபைல் போன்களுக்கு அது பொருந்தாது என சொல்லியது. December 24, 2014 அன்று விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீங்கியது. ஒன் பிளஸ் நிறுவனமோ தனக்கென ஆக்சிஜன் என்னும் புதிய இயங்குதளத்தை வடிவமைத்துக் கொண்டது. ஒன் பிளஸ் நிறுவனம் வெற்றி பெற ஆக்சிஜன் இயங்குதளமும் ஒரு காரணம்தான். தொடர்ச்சியாக ஒன் பிளஸ் நிறுவனம் பல்வேறு மொபைல் போன்களை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. மற்ற ஸ்மார்ட் போன்கள் 10,000, 15,000 என்ற வெளியில் இருந்தாலும் கூட 30,000 மேல் விற்கப்படும் ஒன் பிளஸ் நிறுவனத்தின் மொபைல் போன்களை மக்கள் அதிகம் விரும்பி வாங்குகிறார்கள். அதற்கு காரணம் மிகச்சிறந்த வடிவமைப்பு, சிறந்த இயங்குதளம், நீடித்த திறன் என பொதுவாக பயனாளர்கள் எதிர்பார்க்கும் விஷயங்களில் ஒன் பிளஸ் பூர்த்தி செய்ததால் தான். ஒன் பிளஸ் மொபைல் போன்களை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கேட்டு பார்த்தால் இந்த வார்த்தைகளை நிச்சயம் சொல்வார்கள். மொபைல் துறையில் சாதனை படைத்த ஒன் பிளஸ் நிறுவனம் இன்று ஒன் பிளஸ் ஸ்மார்ட் டிவி தயாரிப்பிலும் ஈடுபட்டு வருகிறது. அதுவும் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளங்கையில உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இன்னைக்கு இருந்த இடத்துல இருந்து வெளியிடங்களை நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நாம வந்துட்டு மொபைல் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இங்க இருந்துட்டு கண்ணுக்கு தெரியாத தூரத்துல இருக்கிற ஒருத்தர் கூட வீடியோ கால் பேசுறோம், ஆடியோ கால் பேசுறோம். ரீசன் இந்த மொபைல் மூலமா தான். இன்னைக்கு நிறைய பேர் கொரோனா காலகட்டத்துல ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு கூட இந்த ஸ்மார்ட் போன்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. சோ மொபைல் நம்ம வாங்கும் போது பாக்குறதுக்கு லுக்காவும் இருக்கணும், குவாலிட்டியாவும் இருக்கணும், யூஸ் பண்றதுக்கு நல்லாவும் இருக்கணும். சோ இதெல்லாம் பார்த்துதான் வாங்குவோம். ஒரு மொபைல் வாங்குறோம்னாலே ஒரு 4-5 கம்பெனியை நம்ம கம்பேர் பண்ணி இதுல எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு பாப்போம். சோ அந்த மாதிரி ஒன் பிளஸ் கம்பெனிக்கு வந்துட்டு நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. அந்த மொபைல் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி தான் மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை தேடி தேடி வாங்குறாங்க. சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒன் பிளஸ் கம்பெனி வளர்ந்துருக்கு.
ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம குட்டி ஸ்டோரி வித் ஆர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.